ஓம் சாந்தி. நான் அன்பான பாப்தாதாவினுடைய கண்ணின் மணிகளாகிய உங்கள் அனைவரும் தரிசனம் செய்வதற்காக வந்திருக்கின்றேன். தரிசனம் செய்வதனால் மனம் குஷியடைகின்றது, அவ்வாறு ஆகின்றதல்லவா? ஏன், நீங்கள் கூட அனைவரும் விசேஷமான ஆத்மாக்களாக இருக்கீங்க. மற்றும் நம்முடைய மிகவும் அன்பான சகோதரன் சகோதரிகளாக இருக்கீங்க. பாரத தேசத்துல இருக்கவங்க சதா சந்திச்சுட்டே தான் இருக்காங்க. ஆனா நீங்க ரொம்ப தூர தூரத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய விசேஷமான ஆத்மாக்களா இருக்கீங்க. உங்களுடைய சந்திப்பு கூட கண்டிப்பாக விசேஷமாக தான் இருக்கும். அப்ப அந்த மாதிரி அன்பான பாப்தாதாவுடைய செல்லமான குழந்தைகள்னு சொல்றான், கண்ணின் மணிகள்னு சொல்லலாம், காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகள்னு சொல்லலாம். சுயம் பகவான் கூட உங்கள் அனைவருடைய மகிமையை பாடுகின்றார். மற்றும் நாங்கள் கூட உங்கள் அனைவருடைய மகிமையை குணங்களை பாடுகின்றோம். ஏனென்றால் ஒரு நேரம் அந்த மாதிரி இருந்தது, சாகர ரூபத்துல பாப்தாதா உங்க எல்லாரையுமே ரொம்ப நினைவு பண்ணிட்டே இருப்பாரு. குழந்தைகளே, ஒரு நாள் அந்த மாதிரி வரும், என்னுடைய வெளிநாட்டினுடைய அன்பான குழந்தைகள் கண்டிப்பாக அப்பாவை சந்திக்கிறதுக்காக வருவாங்க. அந்த நொடி கூட இப்ப பிராக்டிக்கலாக வந்துருச்சு, வந்துருச்சு இல்லையா? அதனால இதே சங்கமத்தினுடைய இனிமையான அந்த நொடிகள், ஒரு வித்தியாசம் இவ்வளவுதான் இருக்கு. நீங்களோ பகவானை சந்திச்சிருக்கீங்க, நாங்களோ பகவானை சந்திச்சிருக்கோம். ஆனா அவருடைய ஸ்தாபனைக்கான அந்த காரியத்துல, அந்த காரியம் எந்த முறையில நடந்தது, அது மிகவும் விசித்திரமான ஒரு விஷயமாக இருக்கு. எப்படி பாபா தன்னுடைய குழந்தைகளை கூப்பிட்டுக்கிட்டாரு? கீதா பேன் சொல்றாங்க, நீங்க உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க தாதின்னு. அப்ப அனுபவம்னு சொல்ல போனோம்னா உண்மையில வாழ்க்கையினுடையது எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நீளமா அகலமானது, இருந்தாலும் கொஞ்சம் ஷார்ட்டா உங்களுக்கு முன்னால கண்டிப்பாக அந்த விஷயத்தை நான் வைக்கிறேன். ஆரம்ப ஆரம்பத்திலேயே எப்படி சாக்கார்ல பிரம்மா பாபாவுக்கு ஷிவ பாபா வந்து காட்சியை காட்டினாரு. அந்த நேரத்தில் பிரம்மா பாபா பனாரஸ்ல இருந்தாரு. அத காஷிதாம்னு சொல்றாங்க. பாபாவுக்கு வந்து கல்கத்தால அந்த வைர வியாபாரம் வந்து இருந்தது. ஆனால் பனாரஸ்ல அவருடைய வாடிக்கையாளர்கள் இருந்தாங்க. ஸோ அந்த வாடிக்கையாளர்கள் கிட்ட பிரம்மா பாபா வந்திருந்தாரு. அப்ப அங்க அவங்களுடைய இடத்துல பாபா காலையில போய் உட்காந்துப்பாரு.
தன்னுடைய யோகா பயிற்சியை வந்து செய்வார். அங்கிருந்து பாபாவுக்கு காட்சிகள் வந்து கிடைச்சது. மிகப்பெரிய ஒரு விநாசம் வந்து ஏற்பட போகுது. எந்தெந்த முறையில் வந்து விநாசம் நடக்க போகுது அதெல்லாம் நீங்கள் எல்லாருமே கூட அந்த விஷயங்களை கேட்டுட்டீங்க. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு காட்சியை எப்போ பாபா பார்த்தாரோ, அப்போ பிறகு பாபா வந்து கேட்டார், ஷிவ் பாபா கிட்ட கேட்டார், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ நான் என்ன செய்யணும்? அப்போ ஷிவ் பாபா பிரம்மா பாபாவுக்கு பிரேரணை கொடுத்தாரு, நீ வந்து எப்படி வந்து புது உலகத்தை வந்து உருவாக்கணும், எந்த மாதிரி ஒரு உலகத்தை தயார் பண்ணணும், அந்த உலகத்தில் ராதை மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணருடைய காட்சியையும் காட்டினாரு. அப்போ இதே பிரேரணையை அடைந்த பிறகு பிரம்மா பாபா சீக்கிரமாக பனாரஸ்லேருந்து கல்கத்தாக்கு வந்துட்டாரு. ஸோ அந்த இடத்த நம்மளும் பார்த்துருக்கோம். மற்றும் இந்த மாதிரி ஒரு மகிமை பாடப்பட்டிருக்கு. காசிதாம் பற்றி சிவனுடைய இடம்னு அவ்வளோ பெரிய மகிமை பாடப்பட்டிருக்கு. அது ப்ராக்டிக்கலாக வந்து பாபா மூலமாக அது நிரூபணம் ஆயிடுச்சு. சிவன் மீது மக்கள் வந்து பலியாகிறாங்க. மற்றும் இன்றைக்கு கூட லௌகீக முறையில் பலி ஆகுவதற்கான அந்த இடம் வந்து இருந்தது, இப்போ கூட இருக்கு அங்கே. எப்படி மக்கள் வந்து அங்கே பலியாகிறாங்க, எல்லாத்தையுமே கொடுத்துட்டு பண்டிதர்களுக்கிட்ட கொடுத்துட்டு, ஒரு குளம் மாதிரி இருக்கும், அது நடுவில் வந்து ஒரு அருவா இருக்கும், அந்த அருவாளுக்கு நடுவில் அப்படியே குதிப்பாங்க. உயிரோட வாழ்ந்துட்டு அப்படியே குதிக்கிறோன்னா உண்மையில் ஆக்சுவலி உயிரோட வாழ்ந்து இறப்பதற்கான விஷயம், ஆனால் உயிரோட வாழ்ந்துட்டு குதிக்கிறோம் அப்படின்னா, அந்த மாதிரி கூட நிறைய அனுபவங்கள் வந்து பாபாவுக்கு வந்து இருந்தது. உங்களுக்கு தெரியும், உயிரோட வாழ்ந்துட்டு யாராவது வந்து அருவாக்கு நடுவில் வந்து குதிக்கிறாங்கன்னா அப்போ எது வரைக்கும் அந்த உடல் வந்து கட் ஆகுதோ அது வரைக்கும் எவ்வளோ கஷ்டம் ஏற்படும். அதுக்கப்புறமா வந்து கீழே ரெண்டு துண்டாயி அந்த உடல் கீழே விழும், கீழே வந்து கங்கை வந்து இருக்கும். அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க உங்களுக்கு முக்தி கிடச்சிருச்சு, முக்தி ஆயிடுச்சுன்னு. இது குருட்டு நம்பிக்கையினுடைய பக்தின்னு சொல்லுங்க. ஆனால் பக்தர்களுக்குள்ளார பாவனை நிறையா இருந்தது முக்தி அடையணும் அப்படின்னு. பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுடைய ராஜ்யம் இருந்தது. அப்போ அவங்க வந்து இதை பார்த்தாங்க, இந்த பண்டிதர்கள் இந்த மாதிரியெல்லாம் மக்களுடைய சூசைட்லாம் தற்கொலை பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு. அப்போ அவர்கள் அந்த தற்கொலை பண்ணக்கூடிய அந்த இடத்த வந்து அந்த இது வந்து தவறு அப்படின்னு சொல்லி அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருந்தாலும் கொஞ்சம் புத்திசாலியாக இருந்தது. அந்த இடம் இப்போ கூட வந்து இருக்குது, நினைவு சின்னமாக அந்த இடம் இருக்கு. மக்கள் இப்போ கூட வந்து போகிறாங்க, தானம் புண்ணியம் பண்ணிட்டு திரும்பி வராங்க. ஆனால் இந்த மாதிரி குதிக்கிறது, அந்த மாதிரி கொலை பண்ணிக்கிறது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம், தன்னை வதம் பண்ணிக்கிறது அந்த சிஸ்டம்லாம் இப்போ கிடையாது. ஸோ எல்லாத்தோட முதல் விஷயம் பிரம்ம பாபா ஷிவ் பாபா கிட்ட பலியானார். பக்தி மார்க்கத்தில் நாங்கள் கூட வந்து நிறைய வந்து சுற்றி வந்திருக்கோம். நீங்களும் தானே சுற்றி வந்திருப்பீங்க, நாலா விதமான திசைகள்லையும் சுற்றிட்டு வந்திருப்பீங்க. மற்றும் இன்னைக்கு கூட பக்தர்கள் வந்து நாலு திசைகளில் போய் கடவுளை தேடி சுற்றிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம குழந்தைகளுக்கு இந்த விஷயத்தினுடைய ரகசியம் புரிஞ்சிடுச்சு. அப்போ எப்படி பிரம்மா பாபா தன்னுடைய அந்த பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட வந்து சீக்கிர சீக்கிரமாக வந்து எல்லா கணக்காக முடிச்சுட்டு சிந்த் ஹைதராபாத்துக்கு திரும்பி வந்தார். ட்ராமா வந்து இவ்வளோ நல்லா வந்து உருவாக்கப்பட்டிருந்தது. நாங்கள் எல்லோரும் எவ்வளோ பழைய சகோதரிகள் வந்து இருந்துட்டுருக்கோமோ, ஃபஸ்ட்டு பட்டி எப்படி தயார் எப்போ தயாராக இருந்ததோ அப்போ 400 பேர் ஏறத்தாழ இருந்தோம். மோரார்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எல்லாருமே ஒரே இடத்தை சேர்ந்தவர்களாக இருந்தோம். ஸோ தட் கடவுள் வந்து ரொம்ப அதிகமான இடத்துல போய் தேட வேண்டியதாக ஏற்படல. அதே மாதிரி அந்த 400 பேருக்குள்ள ஏதோ ஒன்றும் இல்லாமல் ஒரு ஆங்கிளில் சொந்தக்காரங்களாகவும் இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஒன்றா சந்திக்கிறதும் வந்து இருந்தது. ஒருவேளை வேற வேற
இடத்துல வந்து இருந்துட்டு இருந்தோம், வேற வேற டவுன்ல இருந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அப்ப பாபாவுடைய செய்தி கிடைச்சி வர்றது போறதெல்லாம் கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா டிராமா ரொம்ப நல்ல முறையில வந்து உருவாக்கப்பட்டிருந்தது. இவ்வளோ நிறைய பாபாவுடைய குழந்தைகள்னா ஒரே இடத்துல தான் இருந்தோம். அப்ப எப்படி பிரம்மா பாபா முதல்ல வந்து ஒரு சின்ன ஒரு பில்டிங் தான் இருந்தது, அதுல கொஞ்சம் உட்காந்து வந்து எல்லாருக்குமே சொல்லிக்கிட்டு இருப்பாரு, யார் வந்து அவரை சந்திப்பாங்களோ அவங்களுக்குலாம் சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து பிரம்ம பாபா உடனே வந்து ஒரு பெரிய பில்டிங் வந்து உருவாக்குனாரு, அதோட பேர் வந்து வச்சாரு. என்ன பேரு? ஓம மண்டலி. ஓம் மண்டலி அப்படின்னு பேர் வச்சாரு. அந்த ஓம் மண்டலிங்கிற பேர்ல வந்து மெது மெதுவா வந்து சவுண்ட் வந்து பரவ ஆரம்பிச்சது. அதாவது தாதா ரொம்ப நல்லா வந்து சத்சங்கம் வந்து செய்ய வைக்கிறாரு, இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி ஒரு சத்சங்கத்தை செய்ய வச்சதே கிடையாது. மற்றும் அந்த மாதிரி அந்த ஓமனுடைய ஒரு துவனி சவுண்ட் அந்த மாதிரி அங்கே செய்கிறாங்க. அதன் மூலமாக மனம் வந்து ஆட்டோமேட்டிக்காக தானாகவே அமைதியாக ஆயிடுது. ஸோ இந்த ஒரு சவுண்ட் வந்து கேட்டு கேட்டு அப்படியே பரவி பரவி ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சொல்லி 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 அப்படியே எல்லாருமே வந்து சத்சங்கத்துக்கு வர ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி நான் கூட யாரோ ஒருத்தர் மூலமா கேள்விப்பட்டு சத்சங்கத்துக்கு போனேன். நான் ஒரு 12-13 வயசுக்குள்ள தான் இருக்கும் நான் வந்தப்ப. வாரத்துல 3 முறை வந்து சத்சங்கம் வந்து நடந்துட்டு இருந்தது. மற்றும் நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த சத்சங்கத்தினுடைய அந்த ஒரு அழகு வந்து அவ்வளோ வந்து நல்லா இருந்தது. அதனுடைய ஒரு வாய்ஸு அவ்வளோ நல்லா பரவி இருந்தது. அந்த மாதிரி ஒரு சத்சங்கம் எதுவுமே கிடையாது. அங்க இந்த மாதிரி ஒரு நியமம் இருக்கும். அந்த நியமங்கள் என்னவா இருந்தது? எல்லாத்தோட முதல் நியமம் என்னன்னா சாப்பாடு உணவு விஷயத்துல வந்து கட்டுப்பாடு பத்தியம். ரெண்டாவது விஷயம், ஒருபோதும் அழக்கூடாது. விதவைகள் தான் அழுவார்கள் அப்படிங்கிறது பாபாவுடைய வார்த்தைகளாக இருந்தது. துக்கத்தினுடைய கண்ணீர் ஒருபோதும் வடிக்க கூடாது, அன்பினுடைய கண்ணீர் வடிக்கலாம். ஏன் துக்கத்தினுடைய கண்ணீர் வடிக்கணும்? மற்றும் மூன்றாவது விஷயம் இது இருந்தது, ஒருவேளை யாராவது ஏதாவது ஒரு காரணத்தினால கடுமையான வார்த்தைகள் பேசுறாங்க, இல்லை யாருக்காவது துக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்ப உண்மையில இந்த மாதிரி கூட உண்மையில நடக்கக்கூடாது. இது கூட பாபாவுடைய ஒரு 3 விஷயங்கள் வந்து பாபாவுடைய கட்டளையாக இருந்தது. ஒவ்வொருத்தருக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்க வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு விஷயம் இருந்தது. அப்போ அங்கே வந்து 2 பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா காவலாளியாக இருப்பாங்க. அதில் ஒருத்தங்க வந்து இதனுடைய காப்பி, இந்த 3 கட்டளைகளுடைய காப்பி வந்து எடுத்துகிட்டு போனோம் வீட்டுக்கு. அந்த 2 காவலாளிகளில் ஒருத்தர் மன்மோகினி தீதியாக இருந்தாங்க, இன்னொருத்தங்க வந்து சாந்தாமணி தாதியோட பாபியாக இருந்தாங்க. ஸோ அந்த காப்பியெல்லாம் எடுத்துகிட்டு போனால் அதெல்லாம் வந்து ஏதாவது இருந்ததுன்னா கரெக்ஷன் பண்ணிட்டு அதை நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சத்சங்கம் இருக்குமா என்ன? சத்சங்கம்னா போவாங்க, கதையை கேட்பாங்க, ரிட்டர்ன் திரும்பி வந்துடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் ஆரம்பத்துல இருந்தே பாபா வந்து அந்த மாதிரி நியமப்படி நடக்கக்கூடிய அந்த மக்களை வந்து கூப்பிட்டார். அதாவது கூட்டமும் இருக்கக்கூடாது, ஆனால் வந்த உடனேயே ஏதோ ஒரு தாரணை வாழ்க்கையில் வந்துடணும். ஸோ இப்படி கிடையாது, எல்லாத்தையும் கேட்டுட்டு வீட்டில் இதுக்கு முன்னால் எப்படி இருந்தோமோ அப்படியே இருந்துட்டுருக்கோம், அப்படி இருக்கக்கூடாது. ஸோ ஸ்தாபனைக்கான காரியம் ஆரம்பத்தில் என்ன நடந்துச்சோ இந்த மாதிரி நடந்தது. மக்கள் ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பித்தாங்க. ஒருத்தர் இன்னொருத்தர் மூலமாக பெரிய பெரியவங்க எல்லாம் நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. அப்போ எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. நம்முடைய மம்மா மற்றும் நம்முடைய சகோதரிகள் யாரெல்லாம் இன்னைக்கும் இருக்காங்களோ அவர்கள்லாம் வந்து சிறு வயதில் தான் எல்லாருமே இருந்தாங்க. ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு எல்லாருமே வந்துக்கிட்டு இருப்பாங்க. சிந்து நாட்டில் இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்தது.
ஒருவேளை யாராவதுடைய லௌகிக கணவன் இறந்துட்டார் அப்படின்னா, அல்லது அவங்களுடைய பெரிய பையன் இறந்துட்டான் அப்படின்னா, அப்போ அவங்க வந்து துக்கமான ஆடைகளை வந்து 12 மாதங்கள் அணியணும். அப்போ சத்சங்கத்தினுடைய அந்த நியமம் இருந்தது, துக்கமான அந்த ஒரு ட்ரெஸ்ஸை வந்து போட்டுட்டு வரக்கூடாது, ஆடைகளை அணிந்து கொண்டு வரக்கூடாது. யாருக்கு வந்து சத்சங்கத்தில் வரணுமோ அவங்க ஒயிட் ட்ரெஸ்ஸில் தான் வரணும். அப்போ இதை கூட தாய்மார்கள் வந்து அப்படியே தாரணை பண்ணிக்கிட்டாங்க, நாங்கள் வந்து துக்கமான உலகத்தில் இருக்கவும் வேணாம், அந்த சோகமான அந்த ஆடைகளையும் நம்ம அணியக்கூடாது அப்படின்னு. ஸோ இது கூட எல்லாருக்குமே வந்து எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க மனசார. ஸோ இந்த மாதிரி சத்சங்கம் வந்து அவ்வளோ பெருசாகிடுச்சு. பெரிய பெரிய பாபாவுடைய ஹால்ஸ் 2 இருந்தது. அந்த 2 ஹாலுக்கு நடுவில் பெருசாக இருந்த 2 ஹாலுக்கு நடுவில் அந்த சுவர் கூட வந்து உடைக்க வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க, கேட்க ஆரம்பித்தாங்க. ஆனால் மெது மெதுவா உணவு தூய்மையினுடைய சுத்தத்தினுடைய அந்த ஞானம் என்னமோ கிடைச்சிருச்சு. ஆனால் தேவத்தையா ஆகணும் அப்படின்னா தூய்மையான வாழ்க்கையை கூட கடைபிடிக்கணும். அப்போ ஷிவ பாபா பிரம்மா பாபா மூலமாக இந்த விஷயத்துக்கான ஒரு சமிக்ஞையும் கொடுத்தார். இந்த மாதிரி ஒரு படிப்பினை கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு சத்சங்கம்லாம் இருக்குமா என்ன இந்த மாதிரி தாரணை செய்யணும்னு சொல்கிற மாதிரி. ஆனால் இது வந்து முற்றிலும் வித்தியாசமான ஒரு தனிப்பட்ட விஷயமாக இருந்தது. ஏன்னா பாபா வந்திருக்கிறதே தூய்மையான உலகத்தை ஸ்தாபனை பண்ணுறதுக்காக தான். பகவானுடைய காரியமே இது தானே, அந்த காரியம் செய்யறதுக்காக தானே அவர் வந்திருக்காரு. நாங்கள் எது நம்ம எது வரைக்கும் தூய்மையாக ஆகலையோ, அப்போ அது வரைக்கும் தூய்மையான உலகத்தினுடைய ஸ்தாபனை வந்து எப்படி செய்ய முடியும்? கோயில்களில் தேவி தேவதைகள்லாம் தூய்மையாக இருக்காங்க இல்லையா? தூய்மையற்ற ஆத்மாக்கள் அந்த தேவதைகள் முன்னால போய் தலை குனிஞ்சு வணங்குறாங்க. இப்ப எப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாரணையில வர ஆரம்பிச்சதோ, அப்ப கொஞ்சம் மக்களுடைய மனதுக்குள்ளார கொஞ்சம் குழப்பம் ஆட்டம் வர ஆரம்பிச்சது. அட, இந்த மாதிரி கூட என்ன குடும்பத்துல இல்லறத்துல இருந்துட்டு இப்ப கூட பிரம்மச்சரிய விரதத்தினுடைய தாரணை. சரி, ஓகே, நம்ம என்னமோ செஞ்சுப்போம், ஆனால் இனிமேட்டு வரக்கூடிய குழந்தைகள் பெண்கள்லாம் இருக்காங்க இல்லையா, நாளைக்கு இவங்களும் சொல்லுவாங்க எங்களை நாங்கள் வந்து திருமணம் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு, அப்புறம் என்ன நடக்கும்? மற்றும் அவர்களுடைய மனதில் இந்த ஒரு பயமும் இருந்தது. என்ன இந்த தாதா பிரம்மா பாபா இருக்கார் இல்லையா, இவர் வந்து ரொம்ப வயதான முதிய மனநிலையில் இருக்கார் இல்லையா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, 60 வயசுல வந்து மனிதர்கள் வந்து வானப்பிரஸ்த நிலை வந்து அடைஞ்சிடுறாங்க. மற்றும் இந்த சத்சங்கத்துல 60 வயசுல ஷிவ பாபா பிரம்மா பாபாவுக்குள்ள பிரவேசமாகி இவ்வளோ பெரிய நிறைய குழந்தைகளுடைய ஒரு பொறுப்பை வந்து பிரம்மா பாபாவுக்கு கொடுத்தாரு. இப்போ எவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை வந்து பாபா கிட்ட ஒப்படைச்சாரு. அப்போ மக்களுடைய மனதில் ஒரு சந்தேகம் என்ன வர ஆரம்பிச்சதுன்னா, இந்த தாதா வயதான முதிய பருவத்தில் இருக்காரு, எத்தனை நாள் வரைக்கும் குழந்தைகள் உங்களுக்கு சாப்பிட கொடுப்பாரு? இவர் இல்லை அப்படின்னா, இந்த தாதா இல்லைனா அப்புறம் குழந்தைகள் உங்களுடைய வாழ்க்கை என்ன நடக்கும்? இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் சிந்தனைகள் மக்களுடைய மனதில் வர்றது வந்து இது நேச்சுரல் தானே, பாசிபிள். அஞ்ஞானிகளுடைய மனதில் வந்து இந்த மாதிரி சிந்தனைகள் வரும் இல்லையா, எங்களுடைய குழந்தை பேரன் பேத்தியெல்லாம் யார் பார்த்துப்பா, யார் சாப்பாடு கொடுப்பாங்க அப்படின்னு. இந்த தாதா இல்லை, இந்த வயதானவர் இல்லைன்னா என்ன? ஞானம் அந்தளவுக்கு அவங்களுடைய புத்தியிலையும் உள்ளே போகலை. அப்போ இந்த மாதிரி முறையில் அவர்கள் இப்போ எல்லாருடைய மனதில் மெது மெதுவாக கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்து இதை பரவி ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சொல்ல ஆரம்பித்தாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆனால் ஒரு தனிப்பட்ட வித்தியாசமான ஒரு விஷயமும் இருந்தது. பாபா எல்லாருக்குமே சொல்லி வச்சிருந்தாரு, நீங்கள் உங்களுடைய லௌகிக குடும்பத்திலருந்து ஒரு லெட்டர் வந்து எழுத வச்சு கொண்டு வாங்க அப்படின்னு. நான் என்னுடைய பொண்ணை, என்னுடைய மனைவியை, என்னுடைய மருமகளை, இல்லை தன்னுடைய அம்மாவை, என்னுடைய அம்மாவை, யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாத்தையும் நான் இந்த சத்சங்கத்தில் வருவதற்கு ரொம்ப சந்தோஷமாக நான் அனுமதி கொடுக்கின்றேன். பகவானுக்கு முதலிய தெரியும் இல்லையா, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பிரம்ம பாபா கூட ஞானம் கிடையாது. ஆனால் ஷிவ பாபா என்ன விஷயங்களை வந்து செய்யணுமோ அதெல்லாம் பிரம்ம பாபா மூலமாக செய்ய வச்சுட்டே இருந்தார். இப்போ
லெட்டர் எழுதல கூட, லெட்டர் இப்படி எழுதி கொடுக்கறதுல கூட மனிதர்கள்லாம் கொஞ்சம் இப்படி அப்படின்லாம் கொஞ்சம் சொல்ல ஆரம்பிச்சாங்க சாக்கெல்லாம். இப்போ சத்சங்கம் இல்லை, தாராளமாக வாங்க போங்க இல்லையா, ஏதாவது சத்சங்கத்தில் இந்த மாதிரிலாம் எழுதப்படுமா என்ன, நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து இங்கே போயிட்டு வரத்துக்கு அனுமதி கொடுக்குறோம் அப்படின்னு. ஆனால் பகவானுக்கு தெரியும் இல்லையா இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எப்பெல்லாம் வந்து வீட்டில் இருக்கக்கூடியவங்க எங்களை வந்து தடை பண்ணாங்களோ அப்போ நாங்கள் வந்து சொல்லுவோம், நாங்கள் நாங்களாவா போனோம், நீங்கள் தானே எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. நாங்கள் சுயம் வந்து நாங்களே நம்மளுடைய கையை வெட்டின மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? இப்போ இந்த எல்லா லெட்டர்ஸ் வந்து அங்கே சத்சங்கத்தில் ஆஃபீஸில் வைக்கப்பட்டிருந்தது, ரொம்ப கவனமாக பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தது ஆஃபீஸில். அப்போ மக்கள் யோசிச்சாங்க, எல்லாத்த விட முதல்ல இந்த லெட்டரை வந்து முடிச்சிடணும், ஃபினிஷ் பண்ணிடணும்னு நினச்சாங்க. அப்போ எங்கே இந்த லெட்டர்லாம் அந்த பெட்டி வச்சுருந்தாங்களோ அதற்கு நெருப்பு வைக்கிறதுக்காக அவங்க வந்து முயற்சி பண்ணாங்க. ஸோ ஜன்னல் வழியாக வந்து பார்த்தீங்கன்னாக்க கெரோசின்லாம் விட்டு அங்கே வந்து நெருப்பை வந்து தூக்கி போட்டாங்க, ஸோ தட் அந்த பெட்டியில் வந்து நெருப்பை பற்றி எரிஞ்சிடும். ஆனால் டிராமானுடைய ஒரு அற்புதமான ஒரு ரகசியம் வந்து இருந்தது. திடீர்னு யாருடைய ஒரு பார்வை வந்து பட்டுருச்சு, வெளியில் கேலரியிலேருந்து பார்த்துட்டாங்க யாரோ ஒருத்தர் வந்து நெருப்பு போட்டாங்க அப்படின்னு. ஸோ சீக்கிரமாக அந்த ஆஃபீஸோட கதவை திறந்தாங்க, அங்கேருந்த நெருப்பை வந்து அணைச்சிட்டாங்க. அப்போ அதனுடைய மகிமை பாடற்பட்டிருக்கு சாஸ்திரங்களில், லாக்கா பவனுக்கு நெருப்பு வைத்து வைக்கப்பட்டது அப்படின்னு மகிமை பாடப்பட்டிருக்கு. லாக்கா பவன் அப்படின்னா அர்த்தம் என்ன, பாபாவுடைய பெயர் தாதா லேக்ராஜாக இருந்தது லௌகீக்கில். ஸோ லக்கிராஜ் லேக்ராஜ் அவருடைய பெயர் மூலமாக கொண்டு பாடப்பட்டிருக்கு லாக்கா பவன் அப்படின்னு, நெருப்பு வைக்கப்பட்டதுன்னு சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்கு. கேட்டிங்களா? ஆனால் நெருப்பு வந்து பத்தணும்னு இல்லை. அவங்க நினைச்சாங்க நாங்க என்ன ஒரு முயற்சி பண்ணோமோ அதுவும் வந்து நடக்கலையே அப்படின்னு. இப்ப என்ன பண்றது? இப்ப மெதுவா டிராமா ஆரம்பமாக ஆரம்பிச்சது. பெரிய பெரியவங்கெல்லாம் யாரெல்லாம் வர ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்களோ அவங்கெல்லாம் கூட கொஞ்சம் அப்படி அப்படியே ஸ்லோவா ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ யாரெல்லாம் தன்னுடைய குடும்பத்துக்கு அனுமதி கொடுக்க ஆரம்பித்தாங்களோ அவங்களே அப்படியே ஸ்டாப் பண்ண ஆரம்பித்தாங்க. எத்தனை பேரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பல பேரை வந்து ஏழு லாக்குக்குள்ளே வந்து அடைச்சி வச்சுருந்தாங்க. அதாவது வீடு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு போகிறது பெருசாக இருக்கும், அந்த மாதிரி ஏழு ஏழு பூட்டுகள் போட்டு வந்து அடைச்சி வச்சுருந்தாங்க. ஸோ தட் இவங்க வீட்டை விட்டு வெளியில் வந்து சத்சங்கத்துக்கு எப்பயுமே போகவே முடியக்கூடாது அப்படின்னு. ஸோ எங்களை போல அந்த கன்னியாச கூட எல்லாரும் ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சாங்க போகக்கூடாதுன்னு. இப்ப எவ்வளோ ஆஹா ஆஹான்னு வந்து இருந்ததோ அவ்வளோ தொந்தரவு வந்து ஆரம்பமாக ஆரம்பிச்சது. மக்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க, என்ன இது, இந்த மாதிரி ஒரு சத்சங்கம், இது என்ன மாதிரி விஷயங்கள் இங்க சொல்றாங்க, எப்படி நீங்க பாக்குறீங்களா இப்ப இருக்கக்கூடிய உலகத்துல சொல்றாங்க இல்லையா, சன்னியாசிகள் வந்து வீடு வாசல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு போனாங்க அப்படின்னா அதை பத்தி யாருமே கேர் பண்ண மாட்டாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, வீட்டில் இருக்கவங்களும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா பெண்கள் வந்து தூய்மையாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டை விட்டு போனா என்ன சொல்லுவாங்க, அவர்கள் மீது தடைகளை போட ஆரம்பிப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா?